ஸோ இந்த பதிவு எதை பற்றி பார்த்தீங்கன்னா, ரோஜர் ஃபெடரர் அவருடைய ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. ஸோ இது வந்து டென்னிஸ் வீரர்களுக்கு, டென்னிஸ் ரசிகர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான். சின்ன ஒரு வருத்தம் சொல்ல முடியாது, பெரிய ஒரு வருத்தம். ஏன்னா வந்து ஒரு இந்த ஒரு நூற்றாண்டில் இப்போ ஒரு பிளேயரை பார்க்கறது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம். அதாவது எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ், எவ்வளோ பிளேயர்ஸ் வந்தாலும் போனாலும் ரோஜர் ஃபெடரர் அப்படிங்கிற ஒரு நேம், அப்படிங்கிற ஒரு வீரருக்கு கூடிய மாஸ் வேற. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அவரை பற்றி சொல்லலாம். அதாவது அவரோட அந்த ஒரு அதாவது கூலாக அந்த சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணக்கூடிய விதம், அந்த கோர்ட்டில் அவர் எந்த ஒரு ஹார்டான சுச்சுவேஷனையும் ஒவ்வொரு சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கக்கூடிய ஒரு விதம், இன்னொன்று பிளேயர்ஸ்ட்டு அவரை டீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஸ்பிரிட்டை. ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவரை வந்து இன்னொரு ஸ்டைலிஷான ஒரு கேமை, இது எல்லாமே மக்களை வந்து அப்படி அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மாட்டி இருந்தது. ஸோ இனிமே நெக்ஸ்ட் ஒரு இவருடைய கேம் அந்த அளவுக்கு நம்ம பெரிய டோர்னமெண்ட்டுகள்ல பார்க்க முடியாது அப்படிங்கிறப்போ, ஸோ ஒரு வருத்தம் டென்னிஸ் ரசிகர்கள் மட்டும் இல்லை, இது உலகாவிய எல்லா டென்னிஸ் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கு. ஸோ இதுக்காண்டி அவர் வந்து ஒரு சின்ன ஒரு அந்த ரிட்டைர்மெண்ட்காண்டி ஒரு ஒரு லெட்ரு அவர் வந்து வெளியிட்டிருக்காரு, அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. அதில் சில விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அந்த விஷயங்கள் என்னங்கிறத நான் வந்து இந்த வீடியோவோட இணைச்சிருக்கேன். ஸோ அது என்னங்கிறத பாருங்க. ஒரு அவருடைய ஒரு ஒரு ஸ்வீட் மெமரிஸ்னே சொல்லலாம், அந்த விஷயங்களை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ பாருங்க, பார்த்து. எல்லோருக்கும் தெரியும், கடந்த 3 ஆண்டுகளாக காயங்கள் மற்றும் அறுவை சிகிச்சையால் போராடி வந்துள்ளேன். மீண்டும் பழைய உத்வேகத்தோட வர முயன்று வருகிறேன். ஆனால் என்னுடைய உடல் திறன் பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். இந்த கடிதத்தில் சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எனக்கு இப்போது வயது 41. சுமார் 24 ஆண்டுகள் 1500க்கும் மேற்பட்ட போட்டிகளில் விளையாடிவிட்டேன். டென்னிஸ் என்னை இவ்வளவு காலமும் பெருமையாகவும் மரியாதையாகவும் நடத்தியிருக்கு. டென்னிஸ் போட்டிகளிலிருந்து விடைபெறுவதற்கான நேரம் என்பதை உணர்ந்திருக்கிறேன். அடுத்த வாரம் லண்டனில் நடைபெறவுள்ள லெவர் கப் போட்டியை என்னுடைய கடைசி போட்டி. வரும் காலத்துல டென்னிஸ் போட்டியில விளையாடுவேன், அதாவது கிராண்ட்ஸ்லாம் மற்றும் ஏடிபி போட்டிகள் தவிர்த்து. இந்த மாபெரும் போட்டிகளிலிருந்து விலகுவதன் மூலம் இதை ஒரு கசப்பு கலந்த இனிப்பான முடிவா தான் நான் இதை பார்க்கிறேன். அதே நேரத்துல எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, இந்த உலகத்தை நான் ஒரு அதிர்ஷ்டசாலியா தான் நான் நினைக்கிறேன். நானே நினைத்து பார்க்க முடியாத திறமைய டென்னிஸ்ல வெளிப்படுத்தி இருக்கிறேன். முதலாவது என்னுடைய மனைவி மிர்காவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு நிமிடமும் என்னோட பயணித்தவர். 8 மாத கர்ப்பிணியா இருந்த போதும் கூட நேரடியா போட்டிகள் காண வந்து என்னை உற்சாகம் ஊட்டியவர். என்னோட 20 ஆண்டுகள் பயணித்தவர். அதோடு என்னுடைய அருமையான 4 குழந்தைகளுக்கும் நன்றி. என்னோட பல இடங்கள், பல நினைவுகளோட என்னுடைய பயணத்தை கொண்டு சென்றவர்கள் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். என் பெற்றோர் மற்றும் என்னுடைய சகோதரி இந்நேரத்தில் நன்றியோடு நினைச்சு பார்க்கிறேன். என் முன்னாள் பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்லதொரு தொடக்கத்தை கொடுத்த சுவிஸ் டென்னிஸ்க்கு என்னுடைய நன்றி. மற்றும் என் அணியான இவன், டேனி, ரோலன், குறிப்பா ஸ்டீவ் மற்றும் பைரி தகுந்த அறிவுரைகளால் என்னை வழிநடத்தினாங்க. 17 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய வணிகத்தை சிறப்பாக கவனிச்ச டோனிக்கு நன்றி.
என்னுடைய நம்பிக்கையான ஸ்பான்சர்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆடுகளத்துல என்னுடைய போட்டியாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறக்க முடியாத பல போட்டிகளில் விளையாடியதில் நான் அதிர்ஷ்டசாலி. அனைத்துக்கும் மேலா என்னுடைய ரசிகர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய பலமா இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸ்டேடியத்துக்குள்ள வரும்போது நீங்க தரக்கூடிய வரவேற்பு மறக்கவே முடியாது. நீங்க இல்லைன்னா நான் இதை தனியா சாதிச்சிருக்கவே முடியாது. கடைசியா இந்த 24 ஆண்டுகள் அட்வென்ச்சர்னு தான் சொல்லணும். இது வெறும் 24 மணி நேரம் மாதிரி ஓடி போயிடுச்சு. சிரிச்சேன், அழுதேன், சந்தோஷங்கள் இருந்தது, வலிகள் இருந்தது, நிறைய நேரங்களில் தனித்து விடப்பட்டவனா உணர்ந்தேன். என்னுடைய பயணங்கள்ல நிறைய அற்புதமான மனிதர்களை சந்திச்சேன். வாழ்க்கையில் நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. எனக்கு எப்போதும் உற்சாகம் ஊட்டுவாங்க, அவர்களுக்கு நன்றி. டென்னிஸோட உள்ள காதல் அரும்பும் போது நான் ஒரு பால் பாய். வீரர்கள் விளையாடுறத ரசிப்பேன், அது எனக்கு கனவாதான் இருந்தது. அடுத்து பயணிச்சேன், விளையாடினேன், இந்த நாளில் வந்து நிக்கிறேன். அதனால ஒரு சாதாரண ஸ்விஸ் பால் பாயா என்னுடைய கனவை பூர்த்தி அடைய உதவிய அனைத்து நல்லுடங்களுக்கும் என் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடைசியா, ஏய் டென்னிஸ், ஐ லவ் யூ, உன்னை விடமாட்டேன். ரோஜர் ஃபெடரர். வெரி டச்சபிள். ஸோ அவருடைய கடைசி போட்டிக்காக அவளோட எதிர்பார்க்குறோம். ஸோ பார்க்கலாம், லிவர் கப்பில் கடைசி மேட்ச் நம்ம ஃபெடரரை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.